தாவீதின் ஜெபமும் துதியும். சங்கீதம் 30. கிரக பிரதிஷ்டையின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நான் உம்மை போற்றுவேன். தாவீதை அவருடைய சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தாவீதுக்கு ஆபத்துக்களும் நெருக்கங்களும் உண்டாயிற்று. தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். சத்துருக்களால் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். சத்துருக்களின் ஆபத்தில் இருந்து கர்த்தர்தாமே தாவீதை கை தூக்கி எடுத்தார். கர்த்தர் செய்த உதவிகளை நினைவு கூர்ந்து தாவீது கர்த்தரை போற்றுகிறார். தாவீது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமமே துதிகளுக்கு பாத்திரமானது. அவருடைய நாமமே சர்வ வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே எல்லா நாமங்களுக்கும் மேலான உயர்ந்த நாமம். தாவீது கர்த்தருடைய நாமத்தை போற்றுகிறார். தாவீதுக்கு ஆபத்து உண்டான போது கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் தாவீதின் விண்ணப்பத்தை கேட்டு அவரை ஆபத்துக்களில் இருந்து மீட்டு ரட்சித்தார். கர்த்தர் தாவீதின் கூப்பிடுதலை கேட்டதோடு நின்றுவிடவில்லை. கர்த்தர் தாவீதை குணமாக்கவும் செய்தார். தாவீதின் சரீரம் சத்துருக்களின் நிமித்தமாய் பலவீனம் அடைந்தது. சரீரத்தில் நடுக்கம் உண்டாயிற்று. அவருடைய மனதில் குழப்பம் உண்டாயிற்று. அவருடைய காரியங்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு திடநற்று போயிற்று. தாவீது தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர்தாமே தாவீதை குணமாக்கினார். அவருடைய சிந்தையின் குழப்பம் நீங்கிற்று, தெளிவு உண்டாயிற்று. அவருடைய சரீரத்தின் பலவீனம் நீங்கிற்று. கர்த்தர்தாமே தம்முடைய பலத்தினால் தாவீதை இடைக்கட்டி காத்து கொண்டார். தாவீதை குணப்படுத்தினார். தாவீதுக்கு மிகுந்த ஆபத்து உண்டாயிற்று. தாவீது தன்னுடைய மரணத்தின் எல்லைக்கே போய்விட்டார். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் இறங்கும் சூழ்நிலை உண்டாயிற்று. அவருடைய சரீரம் குழியில் இறங்கும் நிலை வந்துவிட்டது. இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். தாவீதின் ஆத்மாவை கர்த்தர்தாமே பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணினார். தாவீது குழியில் இறங்காதபடி கர்த்தர் அவரை உயிரோடே காத்தார். கர்த்தருடைய கிருபையினால் தாவீதுக்கு மரணம் உண்டாகவில்லை. மரித்து போக வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தர் அவரை மரணத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். கர்த்தர் நம்முடைய மரண ஆபத்துக்களிலிருந்து மீட்டுக் கொள்ளும் போது நாமும் தாவீதைப் போல கர்த்தரை போற்ற வேண்டும். நம்முடைய ஜீவன் கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்தது என்பதை நினைவு கூற வேண்டும். இதன் பின்பு நம்முடைய ஜீவியத்தை நமக்காக ஜீவிக்காமல் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஊழியங்களை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் தாவீதிற்கு அருளிய ஆசீர்வாதங்கள். கர்த்தர் என்னை கைதூக்கி எடுத்தார். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் காப்பார். தேவன் என்னை குணமாக்கினார். பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணினார். என்னை உயிரோடே காத்தார். கர்த்தரின் தயவு எனக்கு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். தேவன் என்னை பராமரிக்கிறார். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. சியோன் பர்வதத்தைப் போல் பாதுகாப்பாக நிலைத்திருப்பேன். கர்த்தர் எனக்கு சகாயரும் பலனுமாயிருப்பார். கர்த்தர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் எடை கட்டினார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். தாவீது கர்த்தரை போற்றுகிறார்.
அவரை துதிக்கிறார், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறார். தன்னோடு சேர்ந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுமாறு அவர்களையும் அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் நமக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் ஒரு நினைவு கூறுதலாக இருக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்து அவரை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்தை நினைவு கூர்ந்து நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுகிறவர்கள் அதை மனமகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுகிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் பங்காளிகளாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் கர்த்தருடைய பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்மிடத்தில் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை நம்மால் உண்மையான இருதயத்தோடு கொண்டாட முடியாது. இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுகிறவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறவர்களாகவே இருப்பார்கள். கர்த்தருடைய கோபம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். மனுஷர் எல்லோருமே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போயிருக்கிறார்கள். பாவிகளாகிய நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய நீதியின் பிரகாரம் நம்மை தாராளமாய் தண்டிக்கலாம். கர்த்தருடைய கோபம் நம்மை பட்சித்து போடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. கர்த்தர் நம்மிடத்தில் கோபமாய் இருக்கும்போது அது அவருடைய நீதியாகவே இருக்கும். நீதியுள்ள கர்த்தர் நம்மீது இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். ஆகையினால் அவருடைய கோபம் நிலைத்திராமல் ஒரு நிமிஷம் மாத்திரமே இருக்கிறது. கர்த்தருடைய தயவே நமக்கு நீடிய வாழ்வு. நம்முடைய துக்கமும் கண்ணீரும் சாயங்காலத்தில் தங்கும் அழுகையை போன்றது. சாயங்காலத்திற்கு பின்பு நிச்சயமாகவே விடியற்காலம் வரும். விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். இரவில் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். இரவுக்கு பின்பு பகற்பொழுது வரப்போகிறது. பகற்பொழுதில் நமக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கும். எப்போதுமே சாயங்காலமாக இருந்து விடாது. சாயங்காலத்திற்கு பின்பு விடியற்காலம் நிச்சயமாய் வரும். இதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அழுகை நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை. நாம் இப்போது அழுகையின் காலத்தில் இருக்கலாம். இது நமக்கு நிரந்தரமான காலம் அல்ல. கர்த்தர் நமக்கு களிப்பான காலத்தையும் வைத்திருக்கிறார். அழுகிற நாம் இனிமேல் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தருடைய கோபம் ஒரு நிமிஷம் நம்மீது தங்கலாம். கர்த்தர் ஒருபோதும் நம்மீது நித்தியமாய் கோபப்படுகிறவர் அல்ல. அவர் தம்முடைய தயவை நமக்கு காண்பிப்பார். கர்த்தருடைய தயவினால் நமக்கு நீடிய வாழ்வு உண்டாகும். கர்த்தர் நம்மோடு தம்முடைய கிருபையினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். விடியற் காலத்தின் உடன்படிக்கையைப் போல கர்த்தருடைய உடன்படிக்கையும் மாறாத உடன்படிக்கையாயிருக்கும். கர்த்தர் தம்முடைய தயவை நமக்கு காண்பிக்கும் போது நமக்கு நீடிய வாழ்வு உண்டாயிருக்கும். நம்முடைய வாழ்வு முழுவதும் சகலவிதமான நன்மையினால் நிரம்பி இருக்கும். கர்த்தர் தம்முடைய தயவினால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறார். இதுவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன். இதுவே நமக்கு நீடிய வாழ்வு. இதையே நாம் நித்திய ஜீவன் என்று அழைக்கிறோம். கர்த்தர் தம்முடைய தயவினால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தருடைய கோபம், கர்த்தருடைய கோபத்தை மூட்டலாம். கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கலாம். கோபம் பற்றி எரியும், உக்கிரமான கோபமாய் இருக்கும். கர்த்தர் என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். தேவனுடைய கோபம் இவர்களுக்கு எதிராக இருந்தது, இருக்கிறது. மோசே, இஸ்ரவேல், ஆரோன், சாலமோன், உசியா, பாவி